இதை அன்றைக்கே மிக தீவிரமாக எதிர்த்தது தமிழகம், தொடர்ந்து எதிர்த்தது தமிழகம் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆனா அத்தோடு நான் சேர்த்து என்ன பார்க்கிறேன்னா, இந்த அவசரநிலை ஆட்சி காலத்துல கல்வி வனங்கள் ரெண்டு முக்கியமான துறைகளை மாநில பட்டியலிலிருந்து எடுத்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன பொழுதே அதை கடுமையாக எதிர்த்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னும் அதற்கு பிறகும் கூட 1977 அவசர நிலை முடிந்து பல மாநிலங்களில் தேர்தல் இதெல்லாம் வந்த பிறகு மேற்கு வங்க முதல்வர் தோழர் ஜோதி பாசு மாநில உரிமைகளுக்காக என்றே அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சி செய்யாத மாநிலங்களுடைய முதல்வர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களை கொண்ட மாநாடுகளை நடத்தினார். ஆக ஒரு பெரிய போராட்டத்தை நாம் விடாமல் நடத்தி வந்திருக்கிறோம். அதிலே தமிழகத்தினுடைய திராவிட இயக்க கட்சிகளுக்கும் அகில இந்திய அளவிலே இடதுசாரிகளுக்கும் ஒரு முக்கியமான பாத்திரம் உண்டு என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆபத்து அதை விட அதிகமா வந்துருச்சு. உண்பாவது அது பொதுப்பட்டியலுக்கு போச்சு கல்வி, இப்ப மத்திக்கே போயிடுச்சு. சட்டப்படி எழுத்துப்படி பொதுப்பட்டியல தான் இன்னும் இருக்கு, ஆனா நடப்புல போயிடுச்சுங்கிறேன். இந்த மாத்திட்டாங்க, மனித வள மேம்பாட்டுத்துறை என்கிற அந்த பெயரையே எடுத்துட்டு கல்வித்துறைன்னு மாத்திட்டாங்க. ஆக இப்ப மத்தியிலும் ஒரு கல்வி அமைச்சர் வந்துட்டாரு. அப்படி என்றால் மாநில அமைச்சர்கள்லாம் நான் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும், வெறும் டம்மி ஆக்கிடுவாங்க. இப்ப நிதி அமைச்சர்கள் அப்படித்தானே ஆயிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு மத்திய நிதி அமைச்சரிடம் கையேந்தி நிற்க வேண்டிய அவலை நிலைக்கு அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் ஆக்கிட்டாங்க. அப்படித்தான் ஆகப்போகிறது. மாநில கல்வி அமைச்சர்கள் எல்லாம் மத்திய கல்வி அமைச்சரிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்க போகிறார்கள். ஆகவே மாநில உரிமைக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது ஒரு அம்சம், அது பற்றி நிறைய சொல்லிவிட்டார்கள். ஆகவே நான் அதற்குள் அதிகம் போகல. இரண்டாவது மிக முக்கியமான விஷயத்தை நம்முடைய ரவிக்குமார் எம்பி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது என்னன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னார். அதை சொல்வதற்கு அவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். எங்க கல்வியில முன்னேறி இருக்கிறது தமிழ்நாடு தானுங்க, அப்படி என்றால் அதையெல்லாம் முன்மாதிரி மாநிலமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் அகில இந்தியாவுக்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்க வேண்டும் என்றார். நான் அதோட சேர்த்து சொல்வேன், அடுத்து ஒரு முன்மாதிரியான மாநிலம் கேரளா, உலகமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு தமிழகமும் கேரளாவும் இந்தியாவிலே கல்வியிலே முன்மாதிரியான மாநிலங்கள் அப்படின்னா, அவற்றினுடைய அனுபவத்தை வைத்துத்தானே அகில இந்திய புதிய கல்வி கொள்கை என்பதை உருவாக்கி இருக்கணும். இந்த மாநிலங்களை பத்தி அதுல எந்த பேச்சுமே இல்லைங்க. ஏன் இவங்க அதை எடுத்துக்கொள்ளல, ஏன் எடுத்துக்கல தெரியுமா? கல்வியை பரவலாக்கணும்னு நோக்கம் இருந்தாலங்க, ஏற்கனவே பரவலில் சாதனை படைத்துள்ள தமிழகத்தையும் கேரளாவையும் அவங்க உற்று நோக்குவாங்க. அவங்களுடைய நோக்கம் கல்வியை பரவலாக்குவது அல்ல. அவங்களுடைய முழு முதல் நோக்கம் கல்வியை சுருக்குவது. எல்லாரும் படிக்கணும், நம்முடைய சிந்தனை. எல்லாரும் ஏன் படிக்கணும், அது அவங்களுடைய கேள்வி. அதுவே அவங்க தமிழ்நாடுகளாக எல்லாம் முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொள்ளவில்லை. கல்வியிலே பின்தங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்றவற்றைத்தான் அவங்க முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த கல்வி கொள்கையை உருவாக்கி இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் மிக அடிப்படையான அம்சம். நம்முடைய ரவிக்குமார் அதான் தொடர்ந்து சொன்னாரு, இந்த பரவல் கூடாது. ஏன், ஏன்னா அவங்களுக்கு அன்ஸ்கில்டு லேபரர் தான் வேணும். அதாவது ஒரு படிப்பறிவு மிக்க உழைப்பாளி வர்க்கம் இது வேண்டும் என்று கூட அவங்க நினைவில் இல்லை. படிப்பறிவு இல்லாத ஒரு உழைப்பாளி கூட்டம் இருந்தால் போதும், அப்பத்தான் தங்களுடைய வருணாசிரம அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்த முடியும். அதை
இன்னும் தீவிரமாக தொடர்ந்து அமுலாக்க முடியும் என்ற ஒரு சதி திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காண்பித்தார். இது ஒரு முக்கியமான அம்சம். பட் மார்க்சியனாகிய எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி வருது. பொதுவா முதலாளித்துவம், இன்றைக்கு முதலாளித்துவ யுகம் நடந்துகிட்டு இருக்கு. முதலாளித்துவம் பொதுவாக அன்ஸ்கில்டு லேபரும் அதுக்கும் தேவை, ஆனா ஸ்கில்டு லேபரும் அதுக்கு வேணும்னு சொல்லும், படிப்பறிவுள்ள உழைப்பாளர்களும். ஆனா மனுவாதிகளுக்கு படிப்பறிவுள்ள உழைப்பாளர்கள் தேவையே இல்லை. படிப்பறிவில்லாத தொழிலாளர்களை வைத்து கொண்டு ஒரு கொத்தடிக்கைகள் போல அந்த பழைய சூத்திர பஞ்சமர்கள் எப்படி கல்வி மறுக்கப்பட்ட கொத்தடிக்கைகளாக இருந்தார்களோ அவங்களை போன்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில வருது. அப்படி என்றால் இயல்பாக முதலாளித்துவத்துக்கும் வர்ணாசிரமத்துக்கும் இடையே, முதலாளியவாதிகளுக்கும் மனுவாதிகளுக்கும் இடையே ஒரு முரண் இதுல இருக்கு. இந்த முரண் பிறகு வெடிக்குமா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியாது. ஆனா இப்போதைக்கு ரெண்டு பேரும் ஒரு சமரசத்துக்கு வந்தது மாதிரி தெரியுது. இந்த ஆட்சி அத்தகைய சமரசம் தான். RSS என்கிற மனுவாதிகளை குருபீடமாக கொண்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு மத்தியிலே இருக்கிறது. அதற்கு அதானி அம்பானி போன்ற பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய ஆதரவு இருக்கு. இதுவே வினோதம், இதுதான் இந்தியா. உலகத்தில் எங்கே இந்த வேடிக்கை இல்லை. நிலப்பிரவத்தினுடைய சமூக சாரமாகிய அந்த மனுவாதத்தையும் அந்த வருணாசிரமத்தையும் அதே நேரத்திலே முதலாளித்துவத்தினுடைய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய சாம்ராஜ்யம் ரெண்டுக்கும் இடையே கைகுலுக்கல் நடந்து ஒரு சமரச ஏற்பாட்டின் அடிப்படையிலே இன்றைக்கு பாஜக அரசு மோடி அரசு அமர வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய வினோதமான சூழலில் இந்த புதிய கல்விக் கொள்கை இதை உருவாக்குனது அருள்மொழி அவங்க சரியா சித்தி காண்பித்தது போல இது நாக்பூர்ல தான் தயாராயிருக்கு. டெல்லியில வெளியிட்டிருக்காங்க. ஆகவேதான் அவங்க எல்லாரும் படிக்க வேணாம் என்று தெளிவா சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னது போல அதை படிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப நல்லா தான் தெரியும். இப்ப அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட இந்த இளம் வயதுல பள்ளிக்கு போக வேண்டிய வயதுல இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை 3 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. இப்ப இளம் வயதுல பள்ளிக்கு போக வேண்டியவங்க ஆனா பள்ளிக்கு போகாதவங்க இந்த 3 கோடி பேரையும் கூட இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்திலே அவ்வளவு பேரையும் நாங்க பள்ளியில கொண்டு வந்து சேர்க்க போறோம். ஆகவே 100% பள்ளி கல்வி என்பதை நாங்கள் சாதிக்க போறோம் என்றெல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆகா, அற்புதமான லட்சியம் யா, இதுதாயா குறிக்கோள். ஆனா இப்படி சொல்லிவிட்டு, இப்படி தாயா இருக்கு நிலைமைன்னு சொல்லிவிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்காம இருக்க அல்லது சேர்ந்தாலும் இடைநிற்றலை அதிகரிக்க வந்த பிள்ளைய விரட்ட, பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிள்ளைய விரட்ட என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் இந்த கொள்கைக்கு உள்ளே இருக்கு. நான் அவற்றை தொகுத்து இப்படி சொல்லுவேன். பிள்ளையை விரட்டுகிற வேலையை எப்படிலாம் செய்யறாங்க? மொழி சுமையின் மூலமாக செய்யறாங்க, தேர்வு சுமையின் மூலமாக செய்யறாங்க, தொழில் கல்வி என்று ஆனா உண்மையிலே குலக்கல்வி அதன் மூலமாக செய்யறாங்க. பக்கத்துல இனி பள்ளிக்கூடம் இருக்காது, பெரிய பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா இருக்கும். ஆகவே தூரம் என்கிற சுமையின் மூலமா செய்யறாங்க. அடுத்து இங்க எதுலையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இலவச கல்வியை பற்றியே பேசல, மாறாக வணிக மயமாக்குவதை பற்றித்தான் இதுல பேசியிருக்கு. ஆக வணிக மயம் என்கிற சுமையையும் ஏற்றி அவர்கள் இந்த தடுப்பு வேலிகளை அமைக்கிறாங்க. இவ்வளவு பேர பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு ஒரு வாக்கியம், ஆனா வரவிடாம செய்யவும் வந்த பிள்ளைகளை விரட்டவும் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு இதுல இருக்கு. இது ஏதோ ஒரு முரட்டுத்தனமான குற்றச்சாட்டு என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இதற்கான ஆதாரத்தை நான் சொல்றேன். பாருங்க, மொழிச்சுமைன்னு ஏன் சொல்றேன், தெளிவா போட்டிருக்காங்க 4வது பகுதியில 13வது பத்தியில மும்மொழி திட்டம் தொடரும். அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் என்றால் பழைய மும்மொழி திட்டம் தான், காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த மும்மொழி திட்டம் தான் என்று நினைப்போம். இல்லைங்கிறேன், அது வேற இது வேற.
அந்த மும்மொழி திட்டத்துல எப்படி இருக்கும்னா, தாய்மொழி ஒன்று, மூன்று மொழிகள்ல ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஆங்கிலம், மூன்றாவது இந்தி. இந்தி பேசாத மாநிலங்களில், இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்தி அல்லாத வேறு ஒரு மொழி. இப்படி வந்து குறிப்பா இருக்கும். இதுல அப்படி இல்லை. பாக்குறது நல்லா தெரியுது எந்த ஒரு மூன்று மொழிகளும் எடுத்துக்கொள்ளலாம் போல் இருக்கு மாணவர்களா பார்த்து. ஆனா அடுத்த வாக்கி அதுலேயே அந்த 4.13 என்ன போட்டு வச்சுட்டாங்கன்னா, இந்த மூன்று மொழிகளில் குறைந்தபட்சம் இரண்டு மொழிகள் நேட்டிவ் டு இந்தியா. அதே இந்தியன் லாங்குவேஜஸ் போல எனக்கு தெரியல, இந்தியாவுக்கு சொந்தமான மொழிகள் அல்லாது இந்தியாவில் பிறந்த மொழிகள் என்று போட்டு வச்சுட்டாங்க குறைந்தபட்சம். அப்ப மூன்று மொழிகளும் கூட இந்திய மொழிகளா இருக்கலாம், கண்டிப்பா ரெண்டு மொழிகள் இருக்கணும். அப்படி என்றால் இயல்பாக ஒரு இந்திய மொழியாக அவங்கவுங்க தாய்மொழியும், இன்னொரு வெளிநாட்டு மொழி அல்லது இன்றைக்கு தேவையாக இருக்கு என்கிற அடிப்படையில் ஆங்கிலமும், இன்னொரு மூன்றாவது மொழிக்கு எதுக்கு வருவாங்க? இந்த மொழியாக இருக்கலாம்ங்க, நாங்க ஒண்ணு இந்திய கட்டாயப்படுத்தல. ஆனால் ஏற்கனவே உள்ள ஏற்பாடு நமக்கு தெரியும், இந்திய ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்படுவாங்க. ஏற்கனவே அந்த வேலை தான் நடந்துச்சு பல மாநிலங்களில், இந்தி பேசாத மாநிலங்களில். இங்கேயே அதுதான் பண்ண போறாங்க. இதுல கூடுதல் விவகாரம் என்னன்னா, பழைய மும்மொழி திட்டத்தில் இல்லாத ஒன்று மிக தெளிவாக என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த மூன்று மொழிகளில் ஒரு மொழியாக சமஸ்கிருதம் வழங்கப்படும். Sanskrit will be offered as an option in the three language formula. இப்படி முன்னாடி கிடையாதுங்க. தயவு செய்து மாணவ செல்வங்கள் இதை புரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லணும். அதனாலதான் சொல்றான், பழைய மும்மொழி திட்டத்துக்கும் பாஜக அரசின் இன்றைய மும்மொழி திட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த திட்டத்துல இந்திய திணிச்சாங்க, இந்த திட்டத்துல இந்தியோட சேர்த்து சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறார். நம்ம கூட ஒரு சந்தேகம் எல்லாம், ஏங்க அப்படிலாம் சமஸ்கிருத வார்த்தையாக எல்லாம் எவ்வளவு பேருக்கு இருக்காங்க, எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கொண்டாந்து சேர்க்க முடியுமா என்று கூட நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது என்று இந்த கொள்கையினுடைய பிற்பகுதியில உயர்கல்வியை பத்தி பேசும்போது பகுதி 22:15 என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, நான் நேரம் கிடையாது அப்படியே வாசிக்கல, என் கையில இருக்கு. தெளிவா சொல்றாங்க, வருங்காலத்தில் இந்தியா முழுக்க நிறைய இந்த லார்ஜ் நம்பர் நிறைய அளவில் சமஸ்கிருத ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவாங்க, அவங்களுக்கென்று சிறப்பாக ஒரு பிஎட் பட்டப்படிப்பு உருவாக்கப்படும். அது டூயல் டிகிரியாக இரட்டை பட்டப்படிப்பாக இருக்கும், 4 ஆண்டு. அதன் மூலமாக அவர் சமஸ்கிருதத்திலும் பட்டம் பெற்றவராகவும் கல்வியிலும் பட்டம் பெற்றவராகவும் இருப்பார். விஷயம் முடிஞ்சா? அப்படி என்றால் நீங்கெல்லாம் ஒன்னும் தப்பிக்க முடியாது. ஐயா ரெண்டு இந்திய மொழி, அப்ப இந்தி இந்தி வேணாமா சமஸ்கிருதம்? வாத்தியார் என்ன இந்த வந்துட்டாரு, இந்திய வாத்தியார் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு, அவர் வேணாமா? அவருடைய தகவல் சமஸ்கிருத வாத்தியார் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார். இதற்கான திட்டம், சதி திட்டம் மிக தெளிவாக போடப்படும். அது இன்னும் தெளிவாக அவங்க வாக்கியமாக சொல்லிட்டாங்க. பிரிவு 4.17 சொல்லிட்டாங்க, சமஸ்கிருதம் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் வழங்கப்படும், மும்மொழி திட்டத்திலும் ஒரு மொழியாக வழங்கப்படும். குறிப்பா மும்மொழி திட்டத்துல எந்த மொழி இருக்குன்னு எதையுமே சொல்லலங்க, தாய்மொழிங்கிற வார்த்தையை கூட சொல்லலங்க. ஆனா சமஸ்கிருதத்தை மட்டும் ரொம்ப கவனமா, மும்மொழி திட்டத்தில் ஒரு விருப்பப்பாடம் தான், விருப்பப்பாடம் வார்த்தையை போட்டிருக்காங்க, இருக்கும் சமஸ்கிருதம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருத வார்த்தையாக தான் அவைலபிள், அவர் தான் கிடைப்பாரு உங்களுக்கு. என் பிள்ளை ஒடிசா படிக்கணும்னு நினைக்கிறான், ஒரியா மொழி ஒடிசா மொழி வாத்தியா இருக்க மாட்டாரு. தெலுங்கு படிக்கணும்னு நினைக்கிறாப்புல இவங்க போட்டு வச்சிருக்காங்க, அந்த மாநிலத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள டெல்லியில இருந்து சமஸ்கிருத வாத்தியாரு இந்தி வாத்தியாரு வந்து உட்காந்துருவாங்க. எனக்கு புரியல, இங்க எல்லாம் கூட பொதுவா பேசப்படுது ஆங்கில மோகம் அப்படி இப்படி எல்லாம், தமிழ்நாட்டுல ரொம்ப ஆங்கில மோகமாயி போச்சுன்னு. இந்தி சமஸ்கிருதத்துக்காக பேசுறவங்களும் எதுக்குங்க ஆங்கிலம், அது படிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆகவே இந்தி சமஸ்கிருதத்தை படிக்கங்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து என்ன கேள்வினா, சமஸ்கிருதம் படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் யாரோட பேசுறது?
ஆங்கிலம் படிச்சா இன்னைக்கு பல பேரோட பேசலாம், இது யதார்த்தம். ஏன்னா உத்தரப்பிரதேசக்காரரும் உண்மையில அங்கேயும் வெறும் இருமொழி திட்டம் தாங்க இருக்கு நடைமுறையில. ஆமா, அங்க ஹிந்தி இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க. அங்க யாராவது தமிழ் படிச்சாங்களா உத்தரப்பிரதேசத்துல? மத்திய பிரதேசத்துல யாராவது தெலுங்கு படிச்சாங்களா? ராஜஸ்தான்ல யாராவது கன்னடம் படிச்சாங்களா? சத்தீஸ்கர்ல யாராவது மலையாளம் படிச்சாங்களா? சொல்ல சொல்ல 1968ல இருந்து மும்மொழி திட்டம் இருக்கா இல்லையா? மோசடி வேலை. ஆனா ஆங்கிலம் இருந்தால் இந்தியா முழுக்க கல்வி அறிவு உள்ளவோட பேச முடியுதா இல்லையா? இது யதார்த்தமா இல்லையா? சமஸ்கிருதம் படிச்சு நான் யாரோட யாரோட பேசுறது? நான் நெட்டுக்குள்ள போய் பார்த்தேன், சமஸ்கிருதத்தை தாய்மொழி முதல் மொழி என்று வைத்திருப்பவர்கள் எவ்வளவு பேர்? 24,832 பேர். கரெக்டா சொல்றேன், நீங்க வேணா போய் பாருங்க. எப்படி 130 கோடி பேர்ல சமஸ்கிருதத்தை முதல் மொழி என்ற சொன்னவர்கள் 24,832 பேர். ஏய்யா, இந்த 24,832 பேருக்கிட்ட பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இத்தனை கோடி என் தமிழ் வீட்டு பிள்ளைகள் உங்க சமஸ்கிருதத்தை படிக்கணுமா? இது எந்த ஊர் நியாயம் யா? அதே போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கணுமா? ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க? இதோடைய நோக்கம் என்ன? அதை படிச்சு எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு சமஸ்கிருதம் படிச்சா ரெண்டு வேலை இருக்கலாம். ஒண்ணு கோவில்ல அர்ச்சகர் ஆகலாம், இல்லாட்டி வீடுகளுக்கு போய் புரோகிதம் பண்ணலாம். அதுலயும் சிக்கல். சமஸ்கிருதம் படிச்ச எல்லா ஜாதிக்காரங்களையும் அர்ச்சகராக ஆக்குவீங்களா? புரோகிதம் பண்ண விடுவீங்களா? நான் சவால் விடுறேன். இந்த திட்டத்தை ஆதரிக்கிற சல்பரிவாரத்தை பார்த்தும் பாஜக பார்த்து எங்க சொல்லுங்க? நீங்க சமஸ்கிருதம் படிக்கங்க, ஆகம கோயில் ரெண்டுமே அர்ச்சகர் ஆக்குவோம், உங்களையும் புரோகிதம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். சொல்ல சொல்லுங்க. ஏற்கனவே 700 பேர் அனைத்து சாதியினரும் முறையா சமஸ்கிருதம் படிச்சு அந்த சுலோகெல்லாம் படிச்சுட்டு ஆனா ஆகம கோயிலுக்குள்ள இன்னும் நியமனம் ஆகல. இப்ப எதுக்கு இப்படி இவங்க மேல வம்பா திணிக்கிறீங்க? அவருடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு அந்த மொழியை தெரிந்தவோ குறிப்பிட்ட சாதியினர் தான். இது யதார்த்தம், மறைச்சு பேசி பிரயோஜனம் இல்ல. உடனடியாக அவங்களுக்கு வேணா வாத்தியார் வேலை கிடைக்கலாம். மற்றபடி இத்தனை கோடி மக்களுக்கு, இத்தனை கோடி மாணவ செல்வங்களுக்கு சமஸ்கிருதம் படித்து என்ன பயன்? ஆகவே இதற்கு பின்னால் RSS உடைய அந்த கொள்கை இருக்கு, தெரிந்து கொள்ளுங்க. RSS மொழி சித்தாந்தம் என்ன தெரியுமா? 1950களில் அவங்க போட்ட தீர்மானம் இருக்கு என் கையில். அவங்களுடைய குருஜி கோல்வால்கர் எழுதிய கட்டுரைகள் இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் கேட்டுதான் அந்த சிந்தனை கொத்து நூல்ல இருக்கு. அவர் தெளிவா சொல்றார், இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் தாய்மொழி, அவள மொழிகளுக்கும் தாய் தமிழ் உள்ளிட்ட சமஸ்கிருதம் தான். ஆக இத்தகைய மொழியை நம் மீது திணித்து, அதுவும் மழலையர் பள்ளியிலிருந்து 3 மொழி 4 மொழி என்று மொழி சுமை, அப்புறம் தேர்வு சுமை, இது பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்லி நான் இதை கடந்து சொல்றேன். இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, 3வது 5வது 8வது வகுப்புல வந்து தேர்வு நடக்கும், ஆனா பாஸ் ஃபெயில் கிடையாது, ஏங்க பயப்படுறீங்கன்னு ரொம்ப அப்பாவி போல இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க சொல்றாங்க. தயவுசெய்து உள்ள போய் படிச்சு பாருங்க. அது பிரிவு 4.40 இருக்கு, அதுல எழுதினா போட்டு வச்சிருக்காங்க. இந்த 3, 5, 8 பள்ளி தேர்வுகள் நடக்கும். தேர்வுகளை யார் நடத்துவாங்கன்னா பை த ப்ராப்பர் அத்தாரிட்டின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு இனிமே தான் தெரியும், யார் அந்த அத்தாரிட்டி. அதை விட முக்கியம் இதனுடைய முடிவுகள். சொன்னாங்க இதெல்லாம் திருத்தெல்லாம் படாது, மார்க்கெல்லாம் தெரியாது, மாணவர்களுக்கு சொல்லப்படாதுன்னு இல்லை, அடுத்த வாக்கியம் தெளிவா இருக்கு. இதனுடைய முடிவுகள் பள்ளிகள் மக்களுக்கு சொல்லலாம். எதற்காக என்றால் தங்களுடைய பள்ளிகளுடைய தரத்தை சொல்வதற்காக போட்டு வச்சிருக்காங்க. அப்படி என்றால் இது வெறுமனே அந்த மாணவர்களை மதிப்பீடு செய்வதற்காக மட்டுமல்ல, இதை பற்றி முழு விவரம், அந்த மாணவர்களை பற்றிய முழு விவரம் பொதுவெளிக்கு வந்துடும். அப்படி என்றால் அந்த பிள்ளையுடைய மனசுல எத்தகைய மன அழுத்தம் வரும் என்று பாருங்கள். பக்கத்து பிள்ளையை விட தான் குறைந்த மதிப்பெண், வெளியே போயிடுச்சு அந்த ரிசல்ட், தன்னை பற்றி என்ன பார்வை வரும் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் என்கிற மன அழுத்தம் வந்தால் அந்த பிள்ளை தொடர்ந்து பள்ளியிலே இருப்பானா அல்லது ஓடி போவானா? ஆகவே இடைநிற்றலை அது அதிகரிக்கும். 3வது அம்சம், 6வகுப்பிலிருந்தே பிள்ளைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தச்சர் வீட்டுல போய், கொல்லர் வீட்டுல போய், மண்பாண்டை செய்கிறவர் வீட்டுல போய், மின்சார தொழில் தெரிஞ்சவர், தோட்டக்கலை தெரிஞ்சவர், பெரிய பட்டியல் இருக்கு அதுக்குள்ள.
பிரிவு 4.26 எடுத்து படிங்க. இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும், இதற்கெல்லாம் அனுபவம் தரணும்னு வார்த்தை போட்டுருக்காங்க. இதுல என்னங்க தப்பு? தொழில் கல்வி எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்பவே வந்து பிள்ளைகளுக்கு சொல்றதான எதுல, 6 வயசுலயே 11-12 வயசுலயே 6வது வகுப்புலயே 11-12 வயசுலயே இதுல என்ன ஆபத்து இருக்குன்னு தயவு செய்து மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப நான் வந்து 6வதுல படிக்கும்போது என்னுடைய லட்சியம் பொதுவா, நீ பிள்ளைகிட்ட போய் கேளுங்க நீ என்ன ஆக விரும்புகிறாய், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஆசிரியர் ஆகணும், பேராசிரியர் ஆகணும், அப்படித்தானுங்க பிள்ளை சொல்லும். ஆனா 6வது படிக்கும்போது எனக்கு இன்னொரு மார்க்கத்தை காட்டுறாங்க, ஏ நீ தச்சர் ஆகலாம், நீ கொல்லர் ஆகலாம், நீ வந்து தோட்டக்காரர் ஆகலாம், மண்பாண்டம் செய்யலாம் என்று காண்பிச்சா இந்த பிள்ளையுடைய மனோநிலை என்ன ஆகும்? எதுக்கியா கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வரைக்கும் போகணும்? இந்த இருக்காமல இன்னொரு வேலை, நம்ம பேசாம தச்சு வேலைக்கு போகலாம், எலக்ட்ரீஷியனா மாறலாம் என்கிற எண்ணம் வந்தால் இந்த பிள்ளை பட்ட படிப்புக்கு போவாப்பிள்ளையா, அல்லது பள்ளி படிப்பையாவது முழுசாக +2 வரைக்கும் வருவாப்பிள்ளையா? அதனாலதான் சொல்லுகிறேன், இதன் மூலமாகவும் இடைநிற்றலை, அதாவது திசை திருப்பல் மூலமாகவும் இடைநிற்றலை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து இருக்க. அடுத்து தூரத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப நான் முதல்ல இந்த புள்ளி உரத்தை எல்லாம் அவங்க சொன்னாங்க, ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. படிக்கிற வயசுல பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகள் 3 கோடி பேர்னு ஒரு கணக்கு. அப்பனா நீ என்ன செய்யணும், அந்த 3 கோடி பிள்ளைகளை நோக்கி பள்ளிகள் போகணும்ல. மாறாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அந்த கணக்கு வந்து என்னன்னா, இந்தியாவில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் 28% பள்ளிகளில் 30 பிள்ளைகளுக்கு கம்மியா தான் இருக்கான். இத பத்தி பிரிவு 7, 10, 1 மற்றும் 5 சொல்றாங்க. இது பெரிய கவலைக்குரிய விஷயமா அவங்க எழுதிருக்காங்க. அடுத்தாப்புல இது பெரிய பிரச்சனையா இருக்குங்க எங்களுக்கு. என்ன பிரச்சனை? சின்ன பள்ளிகள், சிறிய பள்ளிகள் இந்திய கல்வித்துறைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த 5வது பத்தியில 7வது பிரிவு 5வது பத்தியில ரொம்ப கவலையோடு மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, இந்த பிரச்சனையை நீங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தீர்க்கணும். எப்படி தெரியுமா தீர்க்கணும்? இந்த குறைவான சேர்க்கை உள்ள பள்ளிகளை ஒண்ணு குரூப் பண்ணணும், நான் அப்படி ஆங்கில வார்த்தையை சொல்றேன், இல்லாட்டி மார்ஜினலைஸ் பண்ணணும். என்ன வார்த்தையை போட்டிருக்காப்ல, குரூப் பண்றதுன்னா என்ன தெரியுமா, சின்ன பள்ளிகளை பூரா சேர்த்து பெரிய பள்ளி ஆக்குறதா? எனக்கு புரியல, எப்படியா சேர்த்தீங்க? ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன பள்ளி இருக்கு, இன்னொரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு சின்ன பள்ளி, ரெண்டையும் கொண்டு போய் சேர்க்கறது எப்படி? பௌதிக ரீதியா தூக்கி வைப்பீங்களா? ஒண்ணுமில்ல, சேர்க்கறதுனா என்னன்னா, ஒரு பள்ளிய க்ளோஸ் பண்ணி அந்த பிள்ளை அந்த பள்ளியில இருந்த மாணவர்களை பூரா 5 கிலோமீட்டர் நடந்துவோம். மார்ஜினலைஸ் பண்ணனா என்ன அர்த்தம்? அதுக்கு எதுக்கு சின்ன பள்ளிகள்? இன்னும் 5 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை இந்த புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் மூட போகிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், 1953 அந்த இது நம்ம ராஜாஜி இந்த வேலையை தான் செஞ்சாரு, 1000கணக்கான பள்ளிகளை மூடினார். குலக்கல்வி என்று இதே போலதான் பிற்பகல்ல வந்து அவங்க வீட்டுல அப்பா பாக்குற வேலையை பாரு என்ன சொன்னார், பெண்களைகளா இருந்தால் சமையல் வேலையை கத்துக்கிறதுன்னு சொன்னார். அதையே நவீன வார்த்தைகள போட்டு எழுதியிருக்காப்ல. ஆக இதில் உள்ள ஆபத்தை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டுமாய், இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா என்னங்க புதுசா எதை வந்தாலும் எதுக்குறாங்க இந்த இடதுசாரிகள் அல்லது முற்போக்காளர்கள் என்று ஒரு பேச்சை பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கவில்லை, இது எதிர்க்கப்பட வேண்டிய அநீதியாக கொடூரமாக இருக்கிற காரணத்தினால் இவ்வளவு வன்மையாக எதிர்க்கிறோம். அதை விட மிக முக்கியமான விஷயம், இதுல ரொம்ப சுவையான ஒரு உப தலைப்பு இருக்கு, அது என்னன்னா, கல்வி வணிகமயமாவதை தடுத்தல் அப்படின்னு. எனக்கு ஒரே பரபரப்பு, சூப்பரியா இந்த போட்டாங்கல்ல, நம்ம எஸ்எம்ஐ தான் ரொம்ப சொல்லுவீங்க, அருள்மொழி சொன்னது போல
கல்வி கூடமா கொள்ளை கூட்டமா அப்படி எல்லாம் எவ்வளவு கோஷம், வணிகமயமாக்காதே கல்வியை, எவ்வளவு உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் முழக்கம் கொடுத்தீங்க, உங்க முழக்கத்துல இருக்குங்க அழகா ஒரு பிரிவு இருக்குது. கல்வி வணிகமயம் ஆவதலை தடுத்தல். ஆகா சூப்பர்ரா. உள்ள போய் படிச்சு பார்த்தா பிரிவு 18 10 12 மற்றும் 14 படிங்க. நம்ம என்ன நம்ம பாட்டுக்கு பேசுறோம் என்று நினைக்க கூடாது பொது மனிதர்கள். அதுல என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, அரசு பள்ளிகள் அரசு கல்வி நிறுவனங்களும் எனக்கு கொஞ்சம் பின்னாடி வருது அதே, அது அதனால பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டுக்கும், அதே போல தனியார் கல்வி நிறுவனங்களும் சமமாக நடத்தப்படும். மொத வாக்கியம். இரண்டாவது, அவங்க ரொம்ப சேவை மனப்பான்மையோடு வர்றாங்களாம் அவங்க சொல்றாங்க, ஆகவே அவங்க ஊக்கப்படுத்துவாங்க. இந்த தனியார் கல்வி நிறுவனங்களை அரசு ஊக்கப்படுத்தும் இந்த வார்த்தையே அதுல இருக்கு. அதை விட மிக முக்கியம், எங்க இதெல்லாம் பொதுவா தானங்க இருக்கு, கட்டணம் பத்தியே பேசியிருக்காங்க தெரிஞ்சுக்கங்க. தலைப்பு வந்து என்ன, வணிக மயமாவதை தடுப்பது எப்படி உள்ளுக்க. அந்த வாக்கியமே ரொம்ப பயங்கரம். எப்படி போட்டிருக்காங்கன்னா, தனியார் நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி கட்டணங்களை அதனான அளவுகளை அரசு நிர்ணயிக்கும் ஒரு உச்சபட்ச வரையறையோடு. இவ்வளவு எப்படி, தனியார் நிறுவனங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அது எந்த லட்சணத்துல இருக்கும், அதை இவங்களே கொள்ளையடிப்பதற்கு பச்சை கொடி காட்ட போறாங்க. அதுக்கு அடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காங்க, ஆகவே இப்படி ஒரு உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு கட்டண நிர்ணயம் வரப்போகிற காரணத்தினால் நீங்கள் இந்த கட்டண நிர்ணயத்தில் பெரிய அளவுக்கு சுயேட்சையாக இயங்க முடியும் அவங்க சொல்றாங்க. சுயேட்சையாக இயங்க, இதுக்கு பேரு வணிக மயமாவதை தடுப்பதா அல்லது வணிக மயத்தை அதிகரிப்பதா? மனச்சாட்சியுள்ள மக்களை பார்த்து நாம கேட்கிறோம், என்ன பேச்செல்லாம் பேசுறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை வணிகமயமாவதை தடுக்க போகிறது, தடுக்க போகிறது இல்ல, வணிகமயமாவதுக்கு ஆட்சியினுடைய அங்கீகாரத்தை வழங்க போகுது, சட்ட ரீதியாக போகுது. அதனால சட்ட ரீதியினே சொல்றேன், இன்னும் கூட பழிச்சுன்னு சொல்லலாம். இதுல வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை பத்தி ஒரு பத்தி இருக்கு, பிரிவு 12.8 அசந்து போயிட்டேன். ஏன்னா வெளிநாடுனாலே நம்ம சங் பரிவாரத்துக்கெல்லாம் பிடிக்காது. அது என்னை பார்த்தா போதும் டிவி விவாதத்துல, அல்லது என்னை பத்தி பதிவு போடுறதுன்னா இவர் மார்க்சியவாதி, மார்க்சியமே வெளிநாட்டு தத்துவம்யா, அந்நிய சித்தாந்தம் அப்படின்னு என்னை பார்த்த உடனே பொங்கிடுவாங்க. நான் அப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும், அதான் எப்படி பதில் சொன்னதுக்குள்ள போகல, இப்ப எனக்கு பிரச்சனையே தீந்து வச்சு. இவங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் அதிலும் மிகச்சிறப்பாக இயங்குகிற 100 பல்கலைக்கழகங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இங்கே இயங்க, டு ஆபரேட்ங்கிற வார்த்தை, இங்கே இயங்க அனுமதி தரப்படும், அதற்கான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும், லெஜிஸ்லேச்சர் ஃப்ரேம்வொர்க் இதெல்லாம் அதுல இருக்கு. சரிதானா? அதான் நான் ஒரு பதிவு போட்டேன், ஏயா மார்க்சியம் வெளிநாட்டு சித்தாந்தம் நீங்களே சாடுனீங்களே அப்படி சொல்லி, இப்ப வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களே கொண்டு வர்றீங்களே, அவற்றின் மூலமாக வெளிநாட்டு தத்துவங்கள் இங்கே வராதான்னு கேட்டேன். ஏன்னா இது அறிவுசார் புலமச்ச, இங்க வெளிநாட்டு தொழில் வந்தா தத்துவம் வருதுன்னு சொல்ல முடியாதுக்க. ஆனா வெளிநாட்டு கல்வி நிறுவனம் வந்தா அதை மட்டும் எப்படி அனுமதிக்கிறீங்க? அடுத்த விஷயம், வெளிநாட்டு பல்கலைக்கழகம் வந்தாலே அது வணிகமயம் ஆகுது என்று அர்த்தம். அவங்க வைக்கிறதுதான் கட்டணம், அவங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது கட்டுப்பாடு விதிக்க முடியுமா? அவ்வளவுதான், ஏ கட்டுப்பாடு எல்லாம் விதிச்சேன் நான் வரமாட்டேன் அப்படித்தான் ஒன்று மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அனுமதிச்சாலே என்ன பண்ண போறீங்கன்னா, அவங்க இந்திய மாணவர்களை கொள்ளையடிக்க அனுமதிக்க போறீங்க. இது பக்கா வணிகமயமாக்கல் திட்டம், சதி திட்டம் இருக்குது. ஆதாரத்தோட நம்ம பேசுவோம். இறுதியாக ஒன்றை சொல்லுங்க, இதன் மூலமாக நான் சொன்ன பாருங்க, இந்த 5 முறைகளில் இவங்க கல்வி பரவலை தடுக்கிறாங்க. உதாரணமா நிறைய சொல்லிட்டாங்க, மீண்டும் என்னால சொல்லாம இருக்க முடியல. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தாங்க பள்ளி கல்வியை முடிச்சு விட்டு உயர்கல்விக்கு போக 49% பேர் போறாங்க.
அகில இந்திய சராசரி 26% தான், குஜராத் வெறும் 20% தான். இதுதான் ஒரு மாதிரி மாநிலம். அதான் நான் சொல்லுவேன், ஐயா அது ஒரு மாதிரியான மாநில எச்சரிக்கையா இருங்க. இப்ப இவங்க இந்த சராசரி 26% இருக்க அதை நாங்க 50% ஆக்க போறோங்கிறாங்க. அப்ப பாக்குறதுக்கு நல்லா தெரியுது, ஆகா படிக்கிற பள்ளி படிப்பு முடிக்கிறதுல 50% பேரு கல்லூரிக்கு போவாங்களா, சூப்பர். ஆனால் எப்படி கல்லூரிக்கு போவாங்கன்னு வந்தா மீண்டும் இந்த பள்ளிகளுக்கு சொன்னாங்கல்ல அதே மாதிரிதான், சின்ன கல்லூரிகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வார்த்தை, உயர் கல்வி நிறுவனங்கள் அவை எப்படி இருக்கும்னா, லார்ஜ், வெரி லார்ஜ், மிகப்பெரிய, மல்டி டிசிப்ளினரி, பல்துறை சார்ந்த உயர் கல்வி நிறுவனங்களை நாங்கள் உருவாக்குவோம் ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணு. சின்ன கல்லூரிகள்லாம் அதோட சேர்ந்துக்கணும், அதேதான் பள்ளி வளாகம் மாதிரி கல்லூரி வளாகம் தான். அப்ப எனக்கு புரியல, நிறைய பேரை கல்லூரிக்கு போகணும்னு சொல்லிட்டு கல்லூரியை பூரா மூடிட்டு நீ 25-30 கிலோமீட்டர் தாண்டி உன் மாவட்ட தலைநகரில் தான் ஒரு பெரிய உயர்கல்வி நிறுவனம் இருக்கு என சொன்னால் எப்படி எல்லாருக்கும் கல்லூரி கல்வி கிடைக்கும்? அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்குதே அதிகமான பேருக்கு கல்லூரி கல்வி, அதையும் கெடுக்க போறாங்க. இவ்வளவு ஆபத்து இருக்கு. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிப்பேன். எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா இந்த கல்விக்கு என்று 6% ஜிடிபியில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% ஒதுக்க போறதாக இதுல அறிவிப்பு இருக்குன்னு. தப்பு, முத பாயிண்ட் புரிந்து கொள்ளுங்க. இத பத்தி என்ன பேசுதுன்னா பிரிவு 26.1.2 பேசுது, அதை போய் படிச்சு பாருங்க. இப்ப உடனே 6% சொல்லல, இப்ப வந்து 2018 கணக்குப்படி ஜிடிபியில 4.43% மத்திய மாநில அரசுகள் ரெண்டும் சேர்ந்து செலவழிக்கிறதாக ஒரு கணக்கு. அந்த கணக்கு சரிதானான்னு எனக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு, ரைட் வச்சுக்குவோம். இது 6%னா இதோ நாளைக்கு 6% ஒதுக்க போறாங்கன்னு அல்ல, என்ன வாக்கியம் அழகா போட்டுக்காங்க தெரியுமா, ரொம்ப தந்திரமா. இந்த 6% விரைவில் எட்ட மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து முயற்சிக்கும். என்னைக்கு முயற்சிப்பீங்க? அத்த ஏர்லியஸ்ட் போட்டுக்கீங்களே, ஏர்லியஸ்ட்ங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம், எங்களுக்கு தெரியாதா, யாரை ஏமாத்துற வேலை, எதியா ஏர்லியஸ்ட், யாருக்கையாது, 22ஆம் நூற்றாண்டு தான் ஏர்லியஸ்ட், நீங்க அது வரட்டுப்பியா? அதாவது ரவிக்கு பாரு, அந்த விவரமா அந்த புள்ளி விவரங்களை பூரா சொன்னாரு, நான் அந்த பழைய புள்ளி விவரங்கள் சொல்லல. இவங்க கொள்கையிலேயே 6% இல்ல, அதை நோக்கி செல்லுவோம், என்னைக்கு போய் அடைவோம் எங்களுக்கு தெரியாதியா? மிகப்பெரிய மோசடி ஆவணம் இது. இது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கெடுக்கிற திட்டம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாக்கியம் பார்த்தேன், எதிர்காலத்துக்கான கடவுச்சீட்டு கல்வியா, அதையா பாஸ்போர்ட்? நீ தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, நம்ம எஸ்எஃப்ஐல இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் நீங்க எல்லாம் முதல் தரை தலைமுறை மாணவர்களா இருப்பீங்க, அல்லது இரண்டாம் தலைமுறையா இருப்பீங்க. முந்தைய தலைமுறைகள் நம்ம அப்பா அம்மா எல்லாம் படித்தாங்களா, படிக்க விட்டாங்களா? சூத்திர பிள்ளையும் பஞ்சமர வீட்டு பிள்ளையும் படிக்கவே கூடாது என்பதுதானையா மனு அதர்ம சட்டம்? அது சட்டமா இருந்துச்சு, அது ஏதோ வெறும் சாஸ்திரம் இல்ல, சாஸ்திரம் தான் அன்னைக்கு சட்டம். அந்த ராஜாக்களுக்கு இருக்கிற ராஜாவில ரொம்ப சிறந்த ராஜா யாரு தெரியுமா, மனுநீதி ராஜா தான். ஒரு சோழனுக்கு பேரே மனுநீதி சோழன் வச்சிருக்கா, நம்மளால அது பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கு. மனுநீதி சோழன்னா ஐயா உனக்கு கல்வி தராத சோழன், பஞ்சமருக்கும் சூத்திரருக்கும் கல்வியை மறுத்த சோழன் அர்த்தம் ஐயா புரிஞ்சுக்கன்னு சொல்ல வேண்டியது. அந்த மனு அநீதியை மீண்டும் கொண்டு வர இதற்கான வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்றை சொல்வேன், எவ்வளவு கவனமா போட்டுக்காங்கன்னா, அதாவது இந்த அட்மிஷனை பத்தி வரும்போது அரசு என்ன செய்யணும், கல்வி நிறுவனங்கள் என்ன செய்யணும் வரும்போது இன்க்ளூசிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த சேர்க்கை பொறுத்தவரையில கல்லூரியில எல்லாருக்கும் இடம் கொடுப்பது போல நம்முடைய சேர்க்கை முறை அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு நல்ல வார்த்தையெல்லாம் இருக்கு. ஆனா பாருங்க, அரசு என்ன செய்யணும்னு ஒரு 7-8 இருக்குங்க, உயர் கல்வி நிறுவனங்கள் என்ன செய்யணும்னு ஒரு 7-8 இருக்குங்க, அதுல எங்கேயும் ரிசர்வேஷன் வார்த்தை மட்டும் இல்லைங்க. ஆனா இன்க்ளூசிவா இருக்கணும். ஆனால் இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த இடஒதுக்கீட்டை கராராக பின்பற்ற வேண்டும் என்று மட்டும் சொல்லல, எவ்வளவு தந்திரம், எவ்வளவு வஞ்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்க.
ஆக வார்த்தையை போட்டு வைப்போம் இன்க்ளூசிவ்னு, ஆனால் அதை காரியமாற்றக்கூடிய அந்த ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீடு வரும் பொழுது அதை விட்டு விடுவோம். இத்தகைய ஒரு சதி வலையை கிள்ளி இருக்கிறார்கள். அழகான வார்த்தைகளில் வார்த்தை கண்டு ஏமாற வேண்டாம்